வணக்கம் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தமிழக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர் பதவிக்கான விளம்பர அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம பூர்த்தி செய்வது, அதற்கான பணி என்ன, அதை எப்படி நம்ம வந்து நேரடியாக அப்ளை பண்ணுறத, அதை பற்றியான விவரங்களை வந்து இந்த லிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து மாவட்டத்தில் இருந்து பதிவுத்துறை எழுத்தருக்கான ஒரு விளம்பர அறிக்கையை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அதை பாருங்கள். அது அந்த விளம்பர அறிக்கையில் வந்து கொடுத்துக்கிற டேட் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 12/11/2019 முதல் 25/11/2019 முடிய பிற்பகல் 5:45 மணிக்குள் இந்த விண்ணப்பங்கள் அனைவரும் வரவேற்கப்படுகிறது. ஸோ பதவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர். அவர்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் 2 என்ற முறையில் வந்து சம்பள விகிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. வயது, அந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியம். 18 வயது கம்பல்சரி பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் என்னன்றதை ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸில் அந்த ஏஜை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடம் பார்த்திங்கன்னா இங்கே 2. ஸோ இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அதில் ஒன்று பார்த்திங்கன்னா எஸ்சி, குறிப்பாக அருந்ததியர் பெண்கள் ஆதரவற்றவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வழிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு ஒரு சீட்டை வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்டிங்க்கு இவர்கள் எஸ்சி மற்றும் எம்பிசி தான் இங்கே போட்டி போடக்கூடிய சூழ்நிலை. கல்வித்தகுதி எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரருக்கான தகுதி என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வித்தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் போன்றவற்றை நீங்கள் வந்து இதை நகல் எடுத்து அனுப்பணும். ஸோ இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா 25/11/2019 மாலை 5:45 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை வந்து நீங்கள் அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். ஸோ விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. விண்ணப்பத்தில் கண்டிப்பாக உங்களுடைய புகைப்படத்தை, ரீசண்டாக எடுத்த புகைப்படத்தை நீங்கள் ஒட்டியிருக்கணும். ஏன்னா இது வந்து நேரடியாக நியமனம் செய்கிறதுனால உங்களுடைய புகைப்படத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க. பெயர் ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். தந்தையினுடைய தந்தை கணவர் யாருடைய பாதுகாவலரா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப முக்கியம். கல்வி தகுதி, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். சொந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் நோட் பண்ணணும். தொலைபேசி எண், மதம், வகுப்பு போன்றவற்றை நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக நோட் பண்ணோம். மறக்காமல் விண்ணப்பத்தாரர் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சைனை வந்து போட பாருங்கள். ஸோ கல்வி தகுதி, அடையாள சான்றிதழ், என்னென்ன சான்றிதழ் கேட்டிருந்தாங்களோ அந்த சான்றிதழ் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டஸ்டட் காப்பியை வந்து நீங்கள் விண்ணப்பத்தோட சேர்த்து அனுப்பணும். இந்த விண்ணப்பத்திற்கான அனைத்து தகவல்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம். தேவையானவர்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் போதுமானதாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மேலும் பல தகவல்கள் தெரியணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.